வெல்கம் டு த லேனஸ்ட்ரீம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே என்டிபிசி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்கிறாங்க, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது போக சில நபர்களுக்கு இந்த மாதிரி எரர் மெசேஜ் வருது, அப்படி வந்தால் என்ன செய்யணும், அது எதனால் அந்த எரர் வருது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சில நபர்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் மெசேஜும் வருது, இது என்ன காரணம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்துச்சுன்னு வைங்களா, டூ மெனி யூசர்ஸ் ஆர் கனெக்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா காரணம் ஒன்றும் இல்லை, அந்த வெப்சைட்டை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து குறிப்பிட்ட அளவு மெம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இந்த குறிப்பிட்ட டைமில் இப்போ ஒரு 4 14 இருக்குன்னு வைங்களா, அந்த டைமுக்கு ஒரு 100 மெம்பர்ஸ் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும்னா 100 பேர் தான் லாகின் பண்ண முடியும். நீங்கள் 101வது ஆளாக போய் லாகின் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் எரர் மெசேஜ் வரும், அதனால் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படிலாம் காரணம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி திரும்ப அந்த வெப் பேஜில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஹால் டிக்கெட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறத அதை பார்க்கலாம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஆர்ஆர்பி சென்னை .gov.in இருக்குல்ல, அந்த சென்னை வெப்சைட் போய்க்கோங்க. இதில் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெப்பேஜ் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு SEN 03 இருக்கா, அதை விட்டுருங்க. SEN 01/2019 இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் COVID-19 கைட்லைன்ஸ் இருக்கா, அதுக்கு அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா V1 டவுன்லோட் இ கால் லெட்டர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களை ஒரு எக்ஸ்டர்னல் வெப்பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த வெப்பேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும், உங்களுடைய பதிவு எண்ணை கொடுத்துக்கோங்க, யூசர் பாஸ்வேர்டில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு நிமிஷம், இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி டியர் கேண்டிடேட்ஸ் யூ ஆர் நாட் ஸ்டடியில் இந்த ப்ரெசன்ட் பேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பதட்டம் அடைய வேண்டாம், உங்களுக்கு இந்த பேஸில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல, அதாவது 2 3 பேஸை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு அடுத்த பேஜில் கூட என்ன பண்ணிக்கலாம், ஷெடியூல் போட்டிருக்கலாம், அதனால தான் இந்த மாதிரி எரர் வருது, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த பேஸ்லேயே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லாகின் கொடுத்த உடனே உங்களுடைய ஹால் டிக்கெட் வரும், அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எனக்கு மறந்துடுச்சு, யூசர் பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா ஒன்றும் பதட்டம் அடைய வேண்டாம். உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் மெயில் பண்ணியிருக்கிறாங்க, பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து தான், வேறு அது மாற்றம் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துட்டு வேறு இமெயிலும் வரல அப்படின்னா கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, இதே ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் போனீங்கன்னா ஃபர்காட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க, அது ஒரு எக்ஸ்டர்னல் பேஜுக்கு கூப்பிட்டு போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெப் பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. அந்த வெப் பேஜ் வந்த உடனே அதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் மேண்டிட்டரி, கட்டாயம் அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்மிட் பட்டனே கிளிக் பண்ணணும் அப்படின்ட்டுருக்குறாங்க. உங்களுடைய நேமை கொடுத்துக்கோங்க, கேண்டிடேட் நேம்ன்றதில், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடி அதே மொபைல் நம்பர் கொடுத்து இந்த கேப்சா கோடு கொடுத்து சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இரண்டுக்கும் என்ன வரும், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரானது மெசேஜ் வரும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், அப்படி கூட நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.